வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஃபிஷிங் தான். சின்ன சின்ன லூர்ஸ், ஒரு 7 கிராம்ஸ் டு 10 கிராம்ஸ் லூர்ஸ் வச்சு நம்ம இப்படி ஆரம்பி பிடிக்கிறோம், அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷேலோவான இடம் தான் இது, ஆழம் ரொம்ப கம்மியான இடம். இதில் வந்து சின்ன சின்ன மீன்கள் அதிகமாக வந்து கரை ஒதுங்கும், அதை பிடிக்கிறதுக்காக இந்த பாறை மீன்கள் கரையே வரும். மேக்ஸிமம் அன்னைக்கு வந்து ஒரு 3.5 kg வரைக்கும் பாறைமீன்கள் பிடிச்சோம். பேக் டு பேக் கேச்சஸ் இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா கைஸ். இதில் நான் யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா டைவா லகாலிஸ் சி பேஸ், ரீல் வந்து டைவா பிஜி. யூஸ் பண்ண லூர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டியோவோட ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு லூர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நார்மல் சைனா லூர் ஒன்று இருக்குது, சின்ன லூர், அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டு லூர் தான் யூஸ் பண்ணி இதில் நான் ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணியிருப்பேன். பேக் டு பேக் கேச்சஸ் இருந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கலாம், என்ஜாய் பண்ணுங்க கைஸ். சின்ன லூர்னால ரொம்ப விட்டு பிடிக்க வேண்டியா இருக்கு கைஸ். வெளியே வா, வெளியே வா. மீன் ஒரு 1 கிலோ தான் இருக்கும். சின்ன மீன் தான், அது இன்னும் என்ன பாடுபடுத்துது. இல்ல காய்ஸ், கொஞ்சம் சைஸா இருக்கு. இவன் கொஞ்சம் தரம். ஏ லூர் சின்ன லூர் ஆதாவா, கொஞ்சம் தரமா இருக்கல, 1 கிலோ இருக்குமா இருக்கு. சின்ன நூறு போட்ட உடனே அடிச்சிட்டு எனக்கு ஏன் பாரு, தூக்கிடு 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 தூக்கி, வாழப்படி வாழப்படியே விட்டுறாது. இதை மாதிரி தான் முதல்ல நீ பிடிச்சது இருக்குமோ. மீன் உள்ளே கிடக்க இங்க கலத்தி விட்டுரு, அதில் பார்த்து பார்த்து விட்டா விட்டா இங்கே வந்துரு. மீனை பிடி, மீனை பிடிச்சிருல, மீன் என்னைக்குமே அடிப்படி நட்டு எப்படி. மீன் தப்பா ஒன்னா கலத்துறேன். இந்த லூர் ஒரு மோசமான லூர், உனக்கு சின்ன லூர் தான் அடிக்க முடியாது. ஒழுங்காக சொல்லவில்லை. Thank you.
ஃபிஷ் தான். இல்லை இது என்ன முரட்டான மாதிரி இருக்கு. பாறைக்கு மேலே கிடக்கு. வரட்டு வரட்டு வரட்டு. காய்ஸ் இந்த ராட்ல இந்த சின்ன மீன் ஒரு கிலோ மீனை ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கு காய்ஸ். உன்னி ஒன்று இழுக்காத ஏஞ்சி போயிடும். ரீலு நாமளாம் எப்படி அழகாக கொண்டு போயிடுவோம் கிடைக்கு. தரமா இருக்கியாமல அந்த லூரோட நான் ஏத்துறேன் ஏத்துறேன் இந்த லூரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பிடிக்கணும் அது. காய்ஸ் கொஞ்சம் வலியவேன் அத்திரோன வேற சைஸா இருக்கு காய்ஸ். நீயே இங்க இவ்வளவு அடிக்க நினைச்சு பாத்திரிக்க மாட்டியா பாத்தீங்க தெரியும் அடிப்பாடிப்பாடிப்பாம்பாய்ஸ் சின்ன வயசு சின்னது நான் வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் போடுவேன். கஷ்டம்தான் மீனாடி குறைஞ்ச பிறகு அடியெல்லாம் காணாது. அதான் நிக்கதான் செய்யுது. அடிச்சா மார் அடிச்சு அடிச்சு. ஆனா ரொம்ப பொடிசுல இந்த மாதிரி சைஸ் எல்லாம் அடிச்சா எப்படியப்பா. ஆக்சனை மாத்திரம் ஒன்று அடிக்க பத்தியா ஆக்சனை மாத்திரம் அடிச்சு. இந்த ஒரு மீன்லாம் ஒன்னே முக்கால் லோட்டு வரும். ஆ ஆ அது லோ குவாலிட்டியில் வளைஞ்சிரு. அடிச்சாம்ல கல்லணிக்கு பாது கல்ல கல்ல உழுந்து நிக்கி திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மீன் அடித்து ஏதாவது கல்லில் எதுலையோ மாட்டுச்சுன்னா ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவே இருங்க. ஏன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு இழுத்தோம்னா கட் ஆயிரும். அது போச்சுல முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே இருந்தோம்னா மெல்ல மெல்ல அதை எடுத்துடலாம். இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா
கொஞ்சம் கூட டைட்டாக புல் பண்ணியிருப்பேன், மேலே எதுலேயாவது மீன் மாடி இருக்குன்னு நினச்சி லைட்டாக புல் பண்ணியிருப்பேன், அதனால் எனக்கு அந்த மீன் மிஸ் ஆகிட்டு. இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகலை, கொண்டு வந்துடும் கொண்டு வந்து. ரொம்ப கஷ்டம், யாருமே மீன் பிடிக்கிற நேரம் அப்படி அவசரப்படாதீங்க மீனை தூக்கிறதுக்கு. நான் அவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணி எடுத்து இந்த மீனை கொண்டு வந்து நான் மேலே ஏற்றுறேன். நல்லவா? ஆமாம் ஆமாம், மாறி மாறி ஓடுறான். என்னைக்குமே மேல இழுத்துட்டு அதுபோற வாழப்படி. தண்ணிக்கு வச்சு பிடிச்சேன்னு வையேன், சிலிப்பு விட்டு தூண்டல் உன் கையில ஏட்டுன என்ன செய்வ? ஒண்ணு இழுத்துட்டு கேட்டு எல்லாத்தையும் காணிச்சிரும். காய்ஸ் 2.5 கிலோ இருக்கீங்க, சரியான சைஸ். அடிச்சுடா, பெருசா நம்ம தம்பிக்கு அடுத்த மீன் அடிச்சுட்டு. வார வார ஏறாடபடி. ஏன் ராலப்புடி, ஏன் அடப்புடி? மீன் தர மாதிரிங்களே, மீன் மூணில் வரைக்கும் நினைக்கிறேன். அப்படியா? விட மாட்டேன், கவலைப்படாத. இல்ல டிராக் ஓடாதா? மீன் பெருசு, அங்கதான் அவரை பிடிச்சி இழுத்துருவியா? நான் கணக்கா கொண்டுருவேனா? இல்லைன்னா நான் கொண்டு வந்துடுவா, நான் கொண்டு வந்துடுவா. அடுத்த அழகி தூக்கிடுவேன், நல்லா சேலா கொடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அது பார்த்துக்கலாம், அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ரீலை வந்து கூப்பிட்டு தான் பிடிக்கணும். தூக்கிடல தூக்கிடல, சரி அழகாக கொண்டு வந்தேன், நான் பார்த்துக்கிறேன் போற போது. ரீலோட சடங்கு நினைக்கல, சத்தியமா இந்த இப்படி ஒரு ரீல நீ வச்சிருக்க போச்சு. மேல தூக்கு, மேல தூக்கு, தூக்கும் தூக்கு, தூக்கு. சூப்பர் சூப்பர்ல சூப்பர்ல. இவ்வளோ சைஸ் கிடக்கு பத்தியா? கிட்ட கொண்ட கிட்ட கொண்டாஸ் என்ன பாருங்க காய்ஸ், விடு விட்டு விட்டு விட்டுறா விட்டுறா விட்டா விடு காய்ஸ். ஒரு 3.5 கிலோ இருக்கும் லூரை பாருங்களேன், எவ்வளோ சின்னதுன்னு, சின்ன லூர் தான். சரி ராட சமிட்டா போறல என்ன என்ன இப்படி
கொஞ்சம் பெரிய சைஸ் லூர் போடலாமோ. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.